மீண்டும் 2015 போல் வெள்ளம், வலுவிழந்த காற்றழுத்த தாழ்வு மையம், இந்திய வானிலை மையமும் தனியார் வானிலை ஆய்வாளர்களும் கூறுவது என்ன? வணக்கம், இது சதுரங்க மீடியா வழங்கும் ஸ்பாட்லைட். கடந்த 2 நாட்களா பங்கல் புயலானது வங்கக்கடல்ல உருவாகி நகர்ந்து கொண்டே வந்தது. இந்த புயலானது தமிழ்நாட்டை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்த்தது. முக்கியமாக சென்னை அருகில் கரையை கடக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்து இருந்தனர். ஆனால் புயல் உருவாக தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டது. நேற்று இரவு இந்த புயல் உருவாகும் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது வலுவிழந்து காணப்படுகிறது. இதை பத்தி இந்திய வானிலை அறிவிப்பு மையம் தெரிவிக்கும் போது, இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையம் வலுவிழந்து தமிழ்நாட்டை விட்டு நகரத் தொடங்கியது. இது நகர்ந்ததால நேற்று மிக அதிக கனமழைக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னும், இந்த புயல் தமிழ்நாட்டை நோக்கி மீண்டும் நகர்வதற்கு வாய்ப்பு உள்ளதால அப்பொழுது மீண்டும் மிக கனமழைக்கு வாய்ப்புகள் உண்டு. இது இருந்த போதிலோ புயல் இல்லாவிட்டாலோ தமிழ்நாட்டில் அங்கங்கே கனமழைக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து தனியார் வானிலை ஆய்வாளர்கள் பிரதீப் ஜான் மற்றும் பலர் புயல் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டில் கனமழை பெய்யும் என்றும், முக்கியமாக சென்னை, திருவாரூர், காஞ்சிபுரம், பாண்டிச்சேரி, காரைக்கால் ஆகிய கடலோர மாவட்டங்களுக்கு அதிக கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2015 சென்னையில பெருவெள்ளம் ஏற்பட்டது. அந்த வெள்ளத்தின் போது எந்தவித புயலும் உருவாகவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல தற்பொழுதும் புயல் இல்லாவிட்டாலும் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கறதுனால 2015 போலவே மீண்டும் சென்னையில பெருவெள்ளம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில தற்பொழுது கிடைத்துள்ள செய்திப்படி, இன்னைக்கு அதாவது நவம்பர் 29 இரவு கனித்த புயல் உருவாகும் அப்படின்னு இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. இந்த புயலானது நாளை அதாவது நவம்பர் 30 மதியம் காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு மழைக்கு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் அனைத்தையும் துரிதமாக செயல்படுத்தி தயார் நிலையில இருக்காங்க. அனைத்து மாவட்ட கலெக்டர்களிடமும் முதல்வர் அவர்கள் ஆலோசித்து துரித ஏற்பாடுகளை செய்துள்ளார். மக்களும் மழைக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டாங்க. மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க சதுரங்க மீடியா சார்பில் வலியுறுத்துகிறோம். மழையை பற்றியும் உடனுக்குடனான செய்திகளை தெரிந்து கொள்ள எங்களோட சேனல்ல இருக்க ஷார்ட்ஸையும் வீடியோக்களையும் பாருங்க. நன்றி, இது சதுரங்க மீடியா வழங்கிய ஸ்பாட்லைட்.